கடையில ஸ்பெஷல் புண்டே லட்டு கல்வரா அல்வா என்னது இனிப்பு மிக்சர் ஓகே இனிப்பு சேவுங்கள சரி 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 நான் வந்து வாங்கி சாப்பிட்றேன் அப்படிக்கா வரேன் வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா பிரியாணி சாப்பிட்லான்னு வந்தோம் பிரியாணி வரதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் சில கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க நல்ல பக்கத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக 200 வருஷமாக இருக்கிற கோவிந்தசாமி பூந்தி கடைக்கு வந்திருக்கேன் இங்கே பூந்தி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாங்க அது இல்லாமல் இன்னொரு 4 ஸ்வீட் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்லாம் அப்புறமா போய் பிரியாணி சாப்பிட்லாம் உங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கா தாத்தா காலத்தில் உங்களோட தாத்தா தானே தானே நிறைய கொடுத்துட்டீங்களே பரவாயில்ல இனிப்பு சேவு கிலோ வந்து 200 ரூபாய் லட்டு கிலோ 240 ரூபாய் அல்வா 400 ரூபாய் பால்கோவா 400 ரூபாய் இவங்களோட தாத்தா காலத்துலேருந்து இருக்காங்க இங்கே வந்து பூந்தி ஸ்பெஷல்னு நம்மளுக்கு ராவஜி பிரியாணி கடையில் தான் சொல்லி விட்டாங்க அதனால் நம்ம சாப்பிட்ருவோம் இனிப்போடு ஆரம்பிப்போம் அப்படின்னு இனிப்பு சாப்பிட வந்திருக்கேன் நான் பூந்தி என்னென்ன சென்னையில் நம்ம சாப்பிடுவேன் குட்டி பூந்தி லட்டு பூந்தி அதுன்னு நினச்சா பூந்தி இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல பெரிய பெரிய பூந்தி இது சாப்பிட்டாலே வயிறு நரம்பிடும் போல இருக்கேன் எங்கே போய் நான் வந்து பிரியாணி சாப்பிட்றது 200 வருஷம் பழமையான கடை சூப்பர் ஸ்வீட்டு நல்ல ஜீரெல்லாம் ஊறி அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு நான் இந்த டேஸ்ட்லாம் நம்ம பூந்தி அப்படி இருக்காது சென்னை ஆமா அது வேற மாதிரி அருமையா இருக்கு நம்ம சென்னை பிளேவரே கிடையாது இது நம்ம பூந்தினா நம்மளோட இந்த முதல்ல இருந்த ஒரு லட்டு அதுக்கப்புறம் மோதி லட்டு இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு பட் இந்த பூந்தி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம பழையல சின்ன வயசுல பாட்டிலாம் வீட்டில் பூந்தி போடுவாங்கல்ல அந்த ஃப்ளேவர்ல இருக்கு எங்க பாட்டி வீட்டில் வந்து லட்டுல பிடிப்பாங்க அப்புறம் அம்மாலாம் செய்யறதே இல்லை அந்த மாதிரி டேஸ்டாக இருக்கு அது கூட சேவு சேவு இனிப்பு சேவு இது ஃபுல்லா சக்கரை உள்ள காரச்சேவு மேலே வந்து சுகர் கோட்டிங் அப்படியே போட்டு ஜீரா மாதிரி சர்க்கரையை கரைச்சிட்டு அதை அப்படியே உருட்டி எடுத்துருவாங்க போலது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எல்லாம் சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்டுருப்பல்ல ஆமா இல்லப்பா நான் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை நான் எனக்கு நம்ம நான் வந்து காரச்சேவை தான் சாப்பிட்ருக்கேன் இந்த இனிப்பு இந்த மாதிரி இனிப்புகள்லாம் வந்து திருச்சி சிவகாசி ராஜபாளையம் அப்புறம் வேற எங்கே ட்ரை பண்ணோம் மதுரையில் கூட ஒரு கடையில் ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ்லாம் நான் இங்கே ஊருக்கு சைடு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்றேன் அருமையாக இருக்கும் நிறைய சுகர் உள்ளே வந்து மெலிசா கார பூந்தி சாரி காரச்சேவு பூந்தி சொன்னா கார பூந்தி வந்துச்சு கொஞ்சமா அல்வா வாங்கி சாப்பிடுமா தீந்துருச்சா சரி பரவாயில்ல எதுவுமே இல்லையா பால்கோவா பால்கோவா அப்படியே சாப்பிடலாம் நிறைய இருக்கே நிறைய இருக்கே இது என்னோட பங்கு நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் சரி வெள்ள பால்கோவாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐயோ மில்க்கு தான் நான் சின்ன வயசில் 1 ரூபாய் 50 பைசா 50 பைசாக்கு பிளாஸ்டிக் கவரில் பால்கோவா பேக் பண்ணி தருவாங்க ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்ட ஃப்ளேவரு ரொம்ப ரியலான ஒரு பால்கோவா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்ரீவி பால்கோவா ஃப்ளேவர்லாம் இல்லை இது கம்ப்ளீட்டாக வேறு சூப்பராக இருக்குது வேறுன்னா பால் சர்க்கரை நல்லா கிண்டி எடுத்துருக்காங்க பால்கோவா பிரியர்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இது எவ்வளோக்கா கால் கிலோ 100 கிராம் 40 ரூபாய் ஏதோ கேட்கணும்னு நினச்சேன் யாராவது ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்களா இல்லை எங்க வந்து வாங்கிட்டு போறது ஃபோன் பண்ணாலாம் எதுவும் தரதில்ல பேக்கிங் பண்ணுறப்ப உடஞ்சி போயிடும் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் காந்தி பார்க் ஆர்ட்ஸுக்குள்ள பெரிய கடை வீதி உள்ள வந்தீங்கனாலே இந்த கோவிந்தசாமி நாயுடு பூந்தி கடையை நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டீங்க இதை தாண்டி அப்படியே நேரம் போனீங்கன்னா மலைக்கோட்டை தெரியும் மலைக்கோட்டை தெரியும் கோயில் தெரியாது கோயில் தெரியும் ஆனால் உள்ளே கொஞ்சம் நடந்து போனோம் கரெக்டாக பெரிய சௌராஷ்டிரா தெருவுக்கு பக்கத்துலேயே பூந்தி கடை இருக்குது மறக்காமல் திருச்சிக்கு சாமி கூட வந்தீங்கன்னா கூட இந்த பூந்தி வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க சூப்பராக இருந்துச்சு என்னது இது காசு வைக்கிறதா
ஓ, கொடுக்கறதெல்லாம் இதில் போட்டு வச்சுருவீங்களா? அழகாக இருக்குது. இதான் இவங்களோட கல்லா பெட்டி. கிட்டத்தட்ட நம்ம கொடுக்குற மணியெல்லாம் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க. பழைய காலத்து மாடலாம். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக சூப்பர் டூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஜாலியாக இதாக பண்ணி சாப்பிட்டேன். வேறு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வச்சதுக்காக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.